ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது 2 சாமுவேல் 12 அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி. ஏற்கனவே முதல் பகுதியை இந்த ஊடகத்தில் வெளியிட்டிருக்கிறோம். நாத்தானுடைய ஆலோசனை, அதைவிட்டால் நாத்தானுடைய அவனுடைய வெளிப்பாடுகள், இதை குறித்த ஒரு செய்தியை ஏற்கனவே இந்த ஊடகத்தில் பேசியிருக்கிறோம். நீங்கள் பார்க்காம கேட்கிறேன். இது ஊழியர்களுக்கும் அதிக பயன்படும். எனவே நாம் எல்லாருமே தவறு செய்கிறவர்கள் தான் வாழ்க்கையில. அந்த தவறை எப்படி மாற்றிக்கொள்வது என்பதுதான் இந்த நாளின் செய்தி. தாவீது தேவனால் அறியப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் அவன் வாழ்க்கையில் வந்து தடுமாற்றத்தை எப்படி தேவன் சந்தித்தார், எப்படி மாற்றினார்? ஆரம்பத்தில் இதுக்கு முந்திர செயலை பேசியிருக்கிறேன். நம்ம எவ்வளவு பெரிய ஊழியராக இருந்தாலும் நம்மை கண்டிக்கிற, நம்மை போதிக்கிற ஒருவர் நமக்கு தேவை. அதாவது நாம் செய்கிற தவறுகளுக்கு எல்லாம் அந்த தலையாட்டுகிற மக்கள் அல்ல. ஒரு தவறு செய்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுகிற ஒரு நபர் நமக்கு தேவை. அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், போதவரா இருக்கலாம், உங்கள் சக நண்பரா இருக்கலாம். அப்படிப்பட்ட நண்பர்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அது யாரும் விரும்புவதில்லை. நான் தவறு செய்வேன், என யாரும் கண்டிக்க கூடாது. நான் இப்படித்தான் இருப்பேன், என யாரும் ஒன்று கண்டுகொள்ள கூடாது. இல்லை, அந்த வாழ்க்கை உங்களை நாசப்படுத்தும், உங்கள் சந்ததியை நாசப்படுத்தும், உங்கள் வருங்காலத்தை நாசப்படுத்தும். எனவேதான் இந்த நாளில் செய்தியினுடைய நோக்கம் என்னவென்றால், தவறு செய்வது இயல்பு, எல்லாரும் தவறு செய்கிற மக்கள் தான். ஆனால் அந்த தவற்றிலிருந்து எப்படி நம்மை வெளியே கொண்டு வருவது, தவறு செய்கிற மக்களை எப்படி வெளியே கொண்டு வருவது, அதுதான் இந்த செய்தி. இந்த நாளினுடைய இந்த 2 பாகத்துல நான் உங்களோடு பேச விரும்புகிற வார்த்தை, த பெஸ்ட் வே டு பிரிங் த ரிப்பன்டன்ஸ். இப்படிப்பட்ட தவறுகளிலிருந்து வெளியே எப்படி கொண்டு வர முடியும்? கவனியுங்கள், தேவனிடம் மனம் திரும்புதல் ஒன்றுதான் இதற்கு நிவாரணம். அடிக்கடி வேதம் சொல்கிற ஒரு வார்த்தை, ரிப்பன்ட், ரிட்டர்ன், ரெக்கன்சைல், ரெஸ்டோர். இதனுடைய பல செய்திகளை சொல்லியிருக்கிறேன். ரிப்பன், அவர் விளக்கங்களை கேட்பதில்லை, மனம் திரும்பு. ரிட்டர்ன், திரும்பி வா. ரெஸ்டோர், உன்னை புதுப்பிப்பேன். ரெஃப்ரெஷ், உன்னை வாழ வைப்பேன். இன்றைக்கு மக்களுக்கு அது புரியவில்லை. அதாவது ஒத்துக்கொள்ளுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனால் மனம் திரும்ப வேண்டிய அந்த ஆசை இல்லை. அதைத்தான் இங்கே நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அந்த ஒரு நான் தவறு செய்து விட்டேன் என்கிற ஒரு உணர்வு இந்த நாளில அந்த அதை நீங்கள் அறிய வேண்டுமானால் தேவனுடைய அன்பை உணர வேண்டும். தேவனுடைய அன்பை உணராவிட்டால் மனம் திரும்புதல் வராது. ஆரம்பத்தில் சொன்னேன், 12:7 அவர் ராஜாவாக்கினார், வீட்டை தந்தார், அரசாங்கத்தை தந்தார், ராஜ்யங்களை தந்தார், பிள்ளைகளை தந்தார். அது மட்டுமல்ல, அன்பாவே இது உனக்கு போதாதிருந்தால் இன்னும் வேண்டியதுதான் செய்வேன். இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? இப்படி செய்த 2 சாமுவேல் 12:7-8 வசனங்களை வாசித்து பாருங்கள். அதுல தேவன் சொல்கிற வார்த்தை, எல்லாவற்றையும் நமக்கு செய்வேன். அப்படியானால் தேவனுடைய அன்பு என்றைக்கு உணர்வீர்களோ அன்றைக்கு மனம் திரும்புதல் உண்டாகும். சரி, யோசித்து பாருங்கள். நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, இன்றைக்கு தேவன் உங்களை நடத்துகிற விதங்கள், இன்றைக்கு தேவனால் நீங்கள் உயர்த்தப்பட்ட அந்த விதங்கள், சரி யோசித்து பாருங்கள். When you think God's love, தேவனுடைய அன்பை கொஞ்சம் ருசித்து பார்த்தால், அந்த அன்பு ருசித்து பார்த்தால் பின்மாற்ற வராது. அனைவருடைய வாழ்க்கையிலே இந்த பின்மாற்றத்துக்கு என்ன காரணம் என்றால், யோசித்து பார்ப்பதில்லை. எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், இந்த பட்டணத்துக்கு எப்படி வந்தீங்க, எப்படி வாழ்க்கை ஆரம்பிச்சீங்க, இன்னைக்கு எப்படி உயர்ந்திருக்கிறீங்க, இன்றைக்கு வசதி, இன்றைக்கு மேன்மை, இன்றைக்கு உயர்வு, இன்றைக்கு தொழில். அன்றைக்கு வசதியும் இல்லை, தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆடுகளுக்கு பின்னாலே தெரிந்த ஒருவனை அரசனாக்கினார். இதைத்தான் இன்றைக்கு அந்த தேவனுடைய அன்பை நாத்தானுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம். அதாவது அந்த கடிந்து கொள்ளிலும் கூட ஒரு மனதுருக்கம் இருந்தது. அந்த கடிந்து கொள்ளிலும் கூட தேவனுடைய அன்பு இருந்தது. அந்த கடிந்து கொள்ளிலும் தேவனுடைய தயவு இருந்தது. இன்றைக்கு அதைத்தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். கடிந்து கொள்ளுவது ரொம்ப சுலபம், ஐ கேன் கண்டம், ஐ கேன் கரெக்ட். ஆனால் அந்த கடிந்து கொள்ளுதலே ஒரு மனதுருக்கம் தேவை. அந்த கடிந்து கொள்ளுதலே தேவனுடைய அந்த அன்பு வெளிப்படுத்தும்படியாக அன்பை கேட்கிறேன். இந்த வார்த்தையை நான் படிக்க விரும்புகிறேன். அது எப்படி சொல்லுகிறார் பாருங்க. அவர் சொல்லும் போதே இப்படியான ஒரு சம்பவத்தை சொல்லி அந்த வார்த்தையை அந்த
தாவீதுக்கு அது நினைப்பூட்டுகிறார். அதுக்கு இன்னொன்னு சொல்ல இதனுடைய அன்பை, கடந்த காலத்துல அவர் வாழ்ந்த வாழ்க்கை, நிகழ்காலத்துல வாழ்ந்த வாழ்க்கை, எதிர்காலத்தில் வாழப்போகிற வாழ்க்கை, கடந்த காலத்துல எப்படி இருந்தோம், நிகழ்காலத்தில் எப்படி இருக்கிறோம், எதிர்காலத்துல எப்படி எல்லாம் தேவன் வைக்க போகிறார், அதை சொல்வது உங்கள் கடமை, என் கடமை. கண்டிப்பது ரொம்ப சுலபம். அதிகமான பேர் விரும்புவதில்லை. நான் ஒரு மேய்ப்பனாக, ஒரு போதகனாக, ஒரு இயக்கத்தின் தலைவனாக நான் கண்டுகொண்ட ஒரு வார்த்தை, யாரையும் கண்டிக்க விரும்புவதில்லை, அவர்கள் விரும்புவதில்லை. அப்படி நான் கண்டிப்பேனால் எதிர்வினை ஆற்றுகிறார்கள். என்னை பற்றியும் தூற்றுகிற மக்கள் உண்டு. இல்லாவிட்டால் சபை மாறுகிறார்கள், இல்லாவிட்டால் பெயர் பலகையை மாற்றி விடுகிறார்கள். ஆனால் நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அக்செப்ட் யுவர் ஃபெயிலியர்ஸ், அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ், அக்செப்ட் யுவர் டிசப்பாயின்மெண்ட்ஸ். உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விகளை ஒத்துக்கொள்ளுங்கள், உங்கள் பலவீனங்களை ஒத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளுங்கள். அப்படி ஒத்துக்கொள்ளும் போது இதை விட இன்னொரு பரிணாமத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். என்றைக்கு அந்த தேவனுடைய தயவை மறந்துடுறீங்களோ, தேவனுடைய இரக்கத்தை மறந்துடுறீங்களோ, நீங்கள் திரும்பி வர முடியாது. நீ திரும்பி வராத காரணம் என்ன? அந்த இளைய குமாரன் தன் தகப்பனை யோசித்தான், தகப்பன் வீட்டை யோசித்தான், அந்த வீட்டில் அவனுக்கு இருந்த வாய்ப்புகளை யோசித்தான், அந்த வீட்டில் அவனுக்கு இருந்த வசதிகளை யோசித்தான். சற்று அன்பார்ந்த பிள்ளைகளை யோசித்து பாருங்கள், த ப்ரிவிலேஜஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் வி ஹேட், எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய வாழ்க்கை. அதை விட இது ஒன்றும் பெரிய வாழ்க்கை அல்ல. நீ நிறைய பேர் நினைக்கிறாங்க இதுதான் பெரிய வாழ்க்கை, இந்த சினிமா, இந்த உலகம், இந்த சாராயம், இந்த மது, மாது, மங்கை, உலகம், உலகத்தினுடைய பொழுதுபோக்குகள், நேவர். அதற்கு இணை எதுவுமே இல்லை. அவருடைய அன்புக்கும், அவருடைய இரக்கத்திற்கும், அவருடைய தயவுக்கும், அவருடைய பாதுகாப்புக்கும், அவருடைய பராமரிப்புக்கும் இணை ஒன்றுமே இல்லை. தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை விட இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் பெரிதல்ல. திரும்ப சொல்லுபவரே, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை விட இந்த உலகத்தில் எந்த ஆசீர்வாதங்களும் பெரிதானது அல்ல, மேன்மையானது அல்ல, அது முதன்மையானது அல்ல. தேவனுடைய ஆசீர்வாதம் ஒன்றுதான் மேன்மையானது, முதன்மையானது, மகிமையானது, ஸ்திரமானது, என்றென்றைக்கும் உறுதியானது. இதைத்தான் பவுலடியாரும் கூட தன்னுடைய நிருபங்களை அடிக்கடி சொல்லுகிறார். ரோமருக்கு நிருபம் 2:4 2 Samuel 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்துல, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். When you speak the love of God, என்னுடைய அன்பு உணர்த்தும் போது அந்த அன்புதான் அவர்களை மனதிற்குள் கொண்டு வரும். கண்டிப்பு தேவை, அன்பும் அந்த மனதுருக்கமும். அவர் சொன்ன வார்த்தை, வீட்டை கொடுத்தேன், குடும்பங்களை கொடுத்தேன், வம்சங்களை கொடுத்தேன், இன்னமுக்கு வேண்டியதை செய்வேன். என் அன்பான தெய்வ ஊழியர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தவர்களுக்காக பாரப்படும் போது அந்த கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் சொல்லுங்க, தேவன் இறக்கத்தை சொல்லுங்க. அதுக்கு உதாரணம் அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள். அவருடைய வார்த்தையில கண்டிப்பு இருக்கும், ஆனா அன்பு, மனதுருக்கம். இன்றைக்கு என்னை பேர் கண்டிக்கிறேன் என்று சொல்லி அடுத்தவரை இடித்து போடுகிற ஊழியர்கள் நிறைய இருக்கிறாங்க. டோன்ட் டு தட். வி ஆர் நாட் புச்சர்ஸ், வி ஆர் ஷெப்பர்ஸ். நாம் கசாப் கடைக்காரங்க இல்ல, நம்மெல்லாம் கர்த்தருடைய மேய்ப்பர்கள். எனவே மேய்க்கும்படியாய்த்தான் நமக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். இடிக்க அல்ல, ஊன்ற கட்டவே. இதைத்தான் அன்பானவர்களே, அந்த பின் விளைவுகளை அவர் சொல்கிறார். தாவி அந்த நாத்தான் 2 Samuel 12:14, ஆனாலும் இந்த காரியத்தில் கர்த்தருடைய சத்துருக்கள் துஷிக்க நீ காரணமா இருந்தபடியினாலே. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சத்துருக்கள் உன்னை தூஷிப்பதல்ல. இன்னைக்கு பாருங்களேன், யாரோ செய்கிற ஒரு தவறு ஒரு ஏக்கம் பாதிக்க தூஷிக்கப்படுகிறது, ஒரு தனிநபர் செய்கிற தவறு அந்த சபை பாதிக்கப்படுகிறது, தனிநபர் செய்கிற தவறு கிறிஸ்தவத்தையே பாதிக்கிறது. ஒரு கிறிஸ்தவ பெயர் இருக்கிறார், அவருக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லை. பெயர் இப்படி வேணா இருக்கலாம், யாரோ வச்ச பெயர் அது, அந்த பெயருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு வருகிற குற்ற அந்த எல்லா காரியங்களிலுமே அதிகமான கிறிஸ்துவ பெயர், சாராயம் காய்ச்சுவது, கள்ளக்கடத்தல் பண்ணுவது, கொலைகள் பண்ணுவது, திருட்டு வழிப்பறி பண்ணுவது, அதுல பாதி பேர் கிறிஸ்துவ பெயரா இருக்கும், லஞ்சம் வாங்குவது. இதனுடைய கருத்து என்னவென்றால், அவள் கிறிஸ்துவோடு இல்லை, கிறிஸ்துவ மதத்தில் பிறந்திருக்கிறார்கள். அவள் சபைக்குள் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்குள் இல்லை. அந்த கர்த்தருக்குள் இருக்கும் போது வாழ்க்கை மாறும், எண்ணங்கள் மாறும், சுபாவங்கள் மாறும். அவன் சொன்னான், அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும்
சத்துருக்கள் தூஷிப்பதற்கு இடம் கொடுக்காதிருங்கள். தடம்புரண்ட வாழ்க்கை, தவறான வாழ்க்கை, தவறான உறவு. நீங்க கிறிஸ்தவ சபைக்கு போகிறவர்கள் லஞ்சம் வாங்குறாங்க. என் கண்ணால் பார்த்தேன், எங்கிட்ட கேட்கிறார், அவர் ஊழியம் செய்கிறவர். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தினாலே உலக காரியங்கள் உங்களுக்கு தெரியும், ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கிரைப். இந்த காரியத்தினாலே, அந்த காரியம் உங்களுக்கு தான் தெரியும், இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீங்கள் காரணமா இருக்காதீர்கள். என் அன்புதேவ பிள்ளைகளே, நான் பயத்தோடு பேசுகிறேன், சத்துருக்கள் தூஷிக்க நான் காரணமா இருப்பதை விட இந்த உலகத்தில் நான் கடந்து போவது நல்லது. நான் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் பாத்திரமாய், உதாரணமாய், முன்னுதாரணமாய் இருக்க விரும்புகிறேன். ஆனாலும் அந்த வாட்ச் சொல்கிறது, அதனுடைய விளைவு என்னவென்றால், உனக்கு பிறந்த பிள்ளைகள் நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அடுத்த வார்த்தை 2 சாமுவேல் 12:15, அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. அந்த வசனத்தை பாருங்கள், அவர் சொன்ன வார்த்தை, நீ காரணமா இருந்தபடியினாலே, த கான்சிக்வன்சஸ், உனக்கு பிறந்த பிள்ளைகள் நிச்சயமாய் சாகும், உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும். கேட்கலாம், தேவன் அன்புள்ளவராச்சே, அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், ஆனாலும் நீ பாதை தவறும் போது அந்த பாதையை சரிப்படுத்துகிறவர். இஸ் ஒன் ஹூஸ் கரெக்டிங் யூ, உன் பாதையை செம்மைப்படுத்து கர்த்தர். அன்பான தேவ பிள்ளைகளே, இதைத்தான் பவுல், இந்த பவுலுடைய ரோமர் 2:4 சொல்லுகிறார், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. நீ அநேகர் தேவ தயவையும் தேவ கிருபைகளையும் தேவனுடைய அந்த இரக்கத்தையும் they don't take very serious. அதை குறித்த ஒரு கவனம் இல்லை, அதை குறித்த ஒரு அக்கறை இல்லை. ஏதோ அவர் நினைக்கிறாங்க, ஒண்ணுமே நடக்கலையே, அவ்வளவு தவறு பண்றேன், ஆலயத்துக்கு போல பொய் பேசுறேன், அநியாயம் பண்றேன், அசுத்தமான வாழ்க்கை வாழறேன், நல்லத்தானே இருக்கிறேன். அன்பாளவர்களே, அதுதான் உலகம். 73 சங்கீதம், துன்மார்க்கருக்கு வேதனை இல்லை, அவர் நடவடும் மருத்துவத்தில் அகப்படார்கள், பெருமை சிறப்பணியை போல மூடிக்கொள்ளும், அவளுக்கு எல்லாம் சிறப்பா இருக்கிறது, ஒரு நிமிஷத்திலே அவர்கள் பாழாய் போகிறார்கள். இதை மக்கள் உணர்வதில்லை. அநேகருக்கு தவறு செய்கிற எந்த நபர்களுமே வருங்காலத்தை குறித்து யோசிப்பதில்லை. இந்த உலகத்தை செழிப்பாய் வாழலாம், சிறப்பாய் வாழலாம். ஒரு பிரபல பின்னணி பாடகியவர்கள், கொடிக்கணக்கான சம்பளத்தை பெற்றவர்கள், உயர்ந்த கார், அவர் சொல்கிறார், ஒரு நாளைக்கு 6 சுய அலங்கார மக்களை நிபுணர் வைத்திருந்தார்களாம். இன்றைக்கு மருத்துவமனையில 4 சுவருக்குள்ளே படுத்த படுக்கையில் முடங்கி இருக்கிறார்கள். கோடிக்கணக்கில் நட்சத்திர வீடுகள், சிறந்த பங்களாக்கள், ஆயிரக்கணக்கான நகைகள், ஆனால் அத்தனை இருந்தும் ஒரு 4 சுவருக்குள்ளே முடங்கி இருக்கிறார்கள். இது அவர்களே வெளியிட்டு இருக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, வாழ்க்கை என்பது நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு எதை பண்றீங்களோ அது உங்க பிற்காலத்தில் நடக்கும். If you do good things, you will have a good life. If you have bad things, you will have a bad life. தேவனை அண்டிக்கொள்ளுங்கள், அவரே நமக்கு வழி. அந்த வசனத்தை படிக்கிறேன், ரோமர் 2:4, தேவ தயவு உன்னை குணப்படும்படியாகத்தான் வைத்திருக்கிறது. அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், தேவனுடைய கிருபை, என்னுடைய இரக்கம், என்னுடைய அன்பு, என்னுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு, நீ குணப்படும்படியாய் அதிலிருந்து வெளியே வர, பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து நீ வெளியே வரும்படி. அது மட்டுமல்ல, அவருடைய தயவையும் அவருடைய பொறுமையும் அவருடைய நீடிய சாந்தத்தையும் அவள் ஐஸ்வர்யத்தையும் அசட்டை பண்ணுவாயோ? பண்ணாதீங்க. திரும்ப படிக்கிறேன், அவருடைய தயம், அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுவாயோ? இஸ் ரிச்சஸ். இன்னைக்கு அது நமக்கு புரியல. நினைக்கிறேன், வி டேக் எவ்ரிதிங் அஸ் கிராண்டட், நான் எல்லாம் நல்லதா இருக்குது. இல்லை, எல்லாம் மாறும், காலங்கள் மாறும், வாலிபம் மாறும், ஆரோக்கியங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். இன்றைக்கு நேசிக்கிற பிள்ளைகள் மாறுவார்கள். நாம் துணையென சொன்னவர்கள் உன்னை நட்டாற்றில் விடுவார்கள். ஆனால் தேவதயவும் தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய சாந்தமும் தேவனுடைய ஐஸ்வர்யமும் என்றைக்கே மாறாது. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவன். மாறி வரும் ஒரு உலகம், மாறாத ஒரு தெய்வம். எனவேதான் இதைத்தான் ஆவியானவர் பேதுரு மூலமாய் பேசுகிறார். அப்போஸ்தலர் 10:32, யோப்பா
பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்ற மறுபெயர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்தில் தோல் பொருள் ஆகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான். அவன் உன்னிடத்து வந்து பேசுவான். அவன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது, அந்தபடியே நான் உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீ வந்தது நல்ல காரியம், தேவனால் கட்டளைப்பட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லாரும் இப்போது தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். பாருங்கள், இவன் ஒரு அதிகாரி தான், உயர்ந்தவன், அறிந்தவன், ஆனால் ஒரு வார்த்தை, தேவனால் கட்டளிடப்பட்ட யாவையும் கேட்கும்படி வந்திருக்கிறோம், தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, பேதுரு தான் சொல்கிறேன். அப்பொழுது 10:34, அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்தினாலாகிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிற எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எந்த ஜனத்திலாகிலும், அடுத்த வார்த்தை 36:36, அந்த வசனம் சொல்லுகிறது, இதைத்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் குறிப்பிட விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனை உங்க வாழ்க்கையை அனுப்புறாரு. அது யார் வேணுமா இருக்கலாம், ஒரு ஊழியனா இருக்கலாம், ஒரு நண்பரா இருக்கலாம். ஒரு நண்பர் மூலமாகத்தான் நான் இயேசுவை அறிந்து கொண்டேன், என்னுடைய பள்ளி மாணவர் மூலமாக. ஒரு ஊழியர் மூலமா அறியவில்லை, ஒரு பள்ளி மாணவர் மூலமாக என்னுடைய 11வது வகுப்பில். அப்படியானால் தேவன் ஒரு அனுப்பும் போது டோன்ட் ரிஜெக்ட் யூ. உங்கள் மெய்ப்பனை உதாசீனம் பண்ணாதீர்கள், உங்களுக்கு புத்தி சொல்ல உதாசீனம் பண்ணாதீங்க. எனக்கு உலகமே அப்படித்தான், புத்தி சொன்னா அடுத்த நாள் அவங்க நம்மளை பிளாக் பண்ணிடுவாங்க. சிலர்களை பிளாக் பண்ணணும் கேட்டாங்க, ஏன்னா நமக்கு தொந்தரவு மன உளைச்சல் உண்டு பண்ணுகிறவர்கள். ஆனால் புத்தி சொல்லுகளை இன்னைக்கு பிளாக் பண்ற மக்கள் இருக்கிறாங்க. தே டோன்ட் வாண்ட் கரெக்ஷன். புத்தி சொன்னீங்கன்னா அடுத்த நாள் அவங்க சபை விட்டு போயிடுவாங்க. ஆனாலும் உங்கள் பணியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். வசனம் சொல்லுகிறது, அன்பானவரே, அப்போஸ்தலர் 10:42, இதை பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது, நான் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். டு கரெக்ட் த பீப்புள், டு கன்சோல் த பீப்புள், கவுன்சிலிங் த பீப்புள், எங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். இன்னைக்கு தேவன் அதை கட்டளையிட்டார் என்றே தெரியல. திரும்ப படிக்கிறேன், கேளுங்கள், படிக்கிறேன். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி, நீ யார் தெரியுமா? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி, அஸ் அ பாஸ்டர், அஸ் எவாங்கலிஸ்ட், உருவனையில் ஒரு விசுவாசியா இருக்கலாம். தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் யாருக்காக தெரியுமா? இழந்து போன, காணாமல் போன, கத்தரை விட்டு விலகி போன மக்களுக்கு நீங்கள் ஒரு நியாயாதிபதி. அந்த ஸ்தானத்துலதான் கத்தரை வைத்திருக்கிறார். உலகத்துக்காகத்தான் இன்றைக்கு ஜீவனை தந்திருக்கிறார், வாழ்வை தந்திருக்கிறார், வசதியை தந்திருக்கிறார், மேன்மை தந்திருக்கிறார், உயர்வை தந்திருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுகிற கிருபை தந்திருக்கிறார். எனவேதான் உங்களுக்கு இந்த உபதேசத்தை கர்த்தர் போதித்திருக்கிறார். The reason why God has given the potential, உங்களுக்கு கொடுத்த திறமைகள், உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகள், உங்களுக்கு கொடுத்த மேன்மைகள், உங்களுக்கு கொடுத்த அந்தஸ்து எல்லாமே தெரியுமா? இந்த ஜனங்களை திருத்தும்படியாக. அந்த வார்த்தையை படிக்கிறேன், பிரசங்கிக்க. இரண்டாவது, அவர்கள் மத்தியிலே நீங்கள் சாட்சியாய் வாழ. பேர் சொல்கிறார், அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். இந்த நாளிலே இந்த செய்தி கேட்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு ஊழியர்களே, God has commanded. என்ன தெரியுமா? அதை சொல்ல, டோன்ட் காம்ப்ரமைஸ், பயப்பட வேண்டாம். அது விளைவில் சற்று கடினமானதுதான். வசதிகள் போயிடும், வருமானம் போயிடும், வாழ்க்கை போயிடும், ஆனா கத்தர் போக மாட்டார். டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் தி வேர்ல்ட் பீப்புள், உலக மனிதர்களோடு கூட, உலக ஜனங்களோடு கூட. இன்னைக்கு அதுதான் உலகம். ஒரு தவறு செய்கிறார், தெரிந்தே செய்கிறார், ஆனால் அவருக்கு 100 பேர் இருக்கிறாங்க. நல்லாவே தெரியும் அவர் தவறு செய்கிறார், அவரே ஒத்துக்கொள்ளுகிறார், அவர் சரியில்லை என்று எனக்கு தெரியும், ஆனால் அவருக்கே சாதகமா இருக்கிறார். அவர் சரியில்லை என்று தெரியும், அவரோடுதான் ஒத்து வாழ்கிறார். அவர் சரியில்லை என்று அவருக்கு தெரியும், இருந்தால் அவரோடுதான் ஐக்கியமா இருக்கிறார். அதை விட்டு வர மனதில்லை. ஏனென்றால் வசதிகள் போயிடும், வாய்ப்புகள் போயிடும், நன்மைகள் போயிடும். ஆரம்பத்துல சொன்னேன், தேவன் தருகிற நன்மையை போல இந்த உலகத்துல நன்மை தர முடியாது. அவிடத்து வருகிற ஆசீர்வாதத்தை விட மேலான ஆசீர்வாதம் உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. எனவே டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் தி வேர்ல்ட் பீப்புள், டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் தி அன்வான்டெட் பீப்புள், தேவையற்ற மனிதர்கள். அது ஊழியராக கூட இருக்கலாம், ஊழியராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், தேவையற்றவர்கள். உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும் அவங்களுடைய நிலைமை தெரியும்.
அவருங்க நிலைமை தெரிந்து உங்களுக்கு முடிவு தெரிந்திருக்க வேண்டும். நிலைமை அறிந்து கொண்டீர்கள், அவருடைய முடிவு என்னவா இருக்கும் நீ நினைக்கலாம். ஒருவேளை அவர் கர்த்தர் ஆண்டவர் மாத்துவார், நிச்சயம் மாத்துவார். அன்லெஸ் அனன்டில் இரிபென்டன்ஸ், என்றைக்கு அந்த மனம் திரும்புதல், என்றைக்கு அந்த உணர்வு திரும்பி வர வேண்டும், ஆண்டவர் ஆண்டிடத்தில் வர வேண்டும், நான் பாவி, நான் தவறு செய்தேன். அவன் சொல்லுகிற வார்த்தை இது, நான் நான் நான். இன்னைக்கு மக்கள் ஜனங்களெல்லாம் நாங்கள் என்று சொல்லுவார்கள், அது இயல்பு. ஆனால் நான் என்று சொல்வது மிகப்பெரிய வார்த்தை. இங்கே நான் இரண்டாவது முதல் சொல்கிறேன், அப்பீல் டு காட்ஸ் லவ், என்னுடைய அன்பு, அன்பை நினைத்து பாருங்கள், அன்பு யோசிங்க. இதுவரை நடத்தினாரே, இதுவரை என்னை என் வாழ்க்கையிலே நன்மை நல்ல நன்மை செய்தாரே. என்னுடைய வயதில் நீங்கள் மூத்தவர்களா இருக்கலாம், அனுபவங்கள் அறிந்தவர்களா இருக்கலாம், உங்கள் அனுபவங்களை யோசித்து பாருங்க. அநேகருக்கு இல்லாத ஒரு மேன்மை உங்களுக்கு தந்தார். நான் ஒரு பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன், பல முறை சொல்லியிருக்கிறேன். இது வேதம் தெரியாது, சத்தியம் தெரியாது, இறையர் கல்லூரிக்கு போனவனும் அல்ல, இறையர் பட்டங்களும் அல்ல, உலக பட்டங்கள் கூட இல்லை, கல்லூரி படி பட்டங்கள் கூட இல்லை. ஆனாலும் தேவ அன்பை உணர்ந்த காரணத்தினாலே இன்றைக்கு உங்களோடு பேசுகிறேன். யாரோ ஒரு சிலருக்கு ஆசீர்வாதமாக, யாரோ ஒரு சிலருக்கு ஒரு ஊன்றுகோலாக, யாரோ ஒரு சிலருக்கு ஒரு தூண்டுகோலாக தேவன் ஒரு சிறிய பாத்திரமாய் இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். பலவீனங்கள் உண்டு. நேற்றுலாம் ரொம்ப சுகம் அடைந்தேன். நேற்று கர்த்தருடைய நாள், ஆராதிக்க கர்த்தருடைய சபை பிரசங்கிக்க வேண்டும், நிற்கவே முடியவில்லை. இரவெல்லாம் பலவீனங்கள் பலவீனங்கள், நிற்கவே நிற்க திராணியே இல்லை. காலையும் மாலையும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நின்று கொண்டு பேச முடியுமா என்று ஒரு கேள்வி. ஆனால் தேவனுக்கு செய்தார், காலையிலும் மாலையிலும். நான் சொல்ல வந்த அந்த கருத்து என்றால், தேவனுடைய அன்பு, தேவ இரக்கம், தேவ தயவு, டோன்ட் misuse it. அதை தவறாய் பயன்படுத்த வேண்டாம். இன்னைக்கு தவறா பயன்படுத்துறீங்களோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கை முடிந்து போகும். உங்கள் வாழ்க்கை முடிந்து போனா பரவாயில்ல, உங்கள் சந்ததி வாழ்க்கை முடிந்து போகும். பி கேர்ஃபுல். இரண்டாவது, அடுத்தருடைய தவறுகளை உணர்த்துவதற்கு there are some ways. இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், அது நம்முடைய கடமை. அடுத்தருடைய தவறை சுட்டி காட்டுங்கள் அன்போடு, இரக்கத்தோடு, தயவோடு. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். ஆரம்பத்தில் படித்தேன், அந்த பாவத்தினால் உண்டாகிற விளைவுகள் என்ன, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தவறுகளை சுட்டி காட்டும் போது ஒரு இரக்கம், ஒரு பரிவு, ஒரு பாசம். இன்று சாமுவேல் 12:9, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்ததுனாலே அவருடைய வார்த்தை அசட்டை பண்ணினது என்ன. இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணுகிறார்கள். ஒரு ஊழியன் கத்தி கத்தி பேசுறான், ஜனங்க கேட்கிறாங்களும் தெரியாது, அது எழுதுவது கூட இல்லை, பிரித்து பார்ப்பது கூட இல்லை. இவள் எல்லாரும் ஊழியத்துல குயர்ல பாடுறவங்க, இவன் இசைக்கறி வாசிக்கிறவங்க, பட் தே நெவர் ஓபன் தி பைபிள். சில நேரங்களில் இந்த ஊழியர் கூடவே பாஸ்டர்களை பைபிள் திறக்கிறது இல்லை. இந்த மாதம் முழுக்க நான் பல ஊழியர் கூடைகளை பேசினேன், நேற்று வரை சனிக்கிழமை வரை பேசினேன் ஊழியர் கூட்டம். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், டோன்ட் டிஸ்பைஸ் God's people. Don't despise God's word. அன்பு ஊழியர்களே, நீங்க நல்ல பெரிய ஊழியரா இருக்கலாம், வசனத்தை அசட்டை பண்ணாதீங்க. ஒரு ஊழியன் பேசுகிறார், கொஞ்சம் பாருங்க, ரொம்ப மனச்சோர்வு இந்த ஊழியர் கூடுகள் எல்லாம். They never open the Bible. ஏன்னா அவங்களே பிரசங்கியாது தானே. இல்லை அன்பானவர்களே, தேவன் ஒரு வார்த்தை உங்களுக்கு அனுப்புகிற என்ற நோக்கம் இருக்கிறது. அந்த தேவ மனிதன் உங்களுக்கு அனுப்புகிற என்ற நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாமல் தேவன் அந்த உங்களை கொண்டு போல, ஆயிரம் வேலை ஏறங்க உங்களை கொண்டு போனார், ஆயிரம் வேலை பிரசங்கியா இருக்கு. ஏன் அங்கு போகிறேன், கடந்த வாரத்துல இந்த மாதத்துல பரமக்குடி, திண்டுக்கல், கொடைக்கானல், இப்படி பல ஊர்கள், சென்னை பட்டணத்துல பல இடங்கள். நான் பிரயாணங்கள் மிகுந்த கலைப்புத்தான். திருப்பூர், இப்படி பல கூட்டங்கள். ரொம்ப நாட்களில் பிரயாணம் பண்ண ரொம்ப கடினம், இந்த ஜன நெருக்கடி, கூட்டம், ரிசர்வேஷன் எல்லாம் ரொம்ப கஷ்டம். சொல்லங்கள ரிசர்வேஷன் கிடைக்கிறது இல்லை, எப்படியோ சாதாரண வகுப்பில் கூட வர வேண்டிய ஒரு கட்டாயம். வாகனம் கார்ல போனா கூட அதுவும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான பிரயாணங்கள் நினைக்கலாம். அதுவும் பாதுகாப்பா என்று தெரியல. கொடைக்கானல் நேற்று வரும்போது அந்த வளைவில் கீழே இறங்குகிறோம், மேலே ஒரு வண்டி ஏறுகிறது, வேகமாக வந்தது. இந்த பக்கம் மலை, அந்த பக்கம் பள்ளத்தாக்கு. அவர் எங்களை அடித்திருந்தால் நாங்கள் மலையில மோதிருப்போம், நாங்கள் அவர் அடித்திருந்தால் பள்ளத்துல விழுந்திருப்பார். பயங்கர பள்ளம், தி டாப் ஆஃப் தி கொடைக்கானல். அப்படியான ஒரு நாளும்
இந்த பிரயாணங்கள் ஆபத்தான பிரயாணங்கள் தான், இதுல ஆதாயமான பிரயாணங்கள். தேவனுடைய அன்பை யோசித்து பாருங்க, உன்னாலும் அன்பு யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவறு செய்ய முடியாது. அதுல சொல்லப்பட்டது கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணி அசட்டை பண்ண முடியாது. அது மட்டுமல்ல, அசட்டை பண்ணினது என்ன, ஏத்தியனாகி உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இதெல்லாம் சொல்றது ரொம்ப தைரியமான இல்ல, ரொம்ப துணிச்சல் வேணும், வேலை போயிடும், இல்லாவிட்டால் இந்த அரசரின் கோபத்துக்கு ஆளாகலாம், ஒருவேளை நாடு கடத்தப்படலாம். அன்னைக்கு எல்லாம் அது குடியரசு நாடு அல்ல, குடும்பாட்சி நாடு, இம் என்றால் சிறைவாசம், எடுத்து பேச முடியாது. அங்கே நீதிமன்றங்கள் கிடையாது, அரசனுடைய தீர்ப்பு, மன்னனின் தீர்ப்பு, அந்த மகேசனின் தீர்ப்பு, அவர் தீர்ப்பு தான் முடிவானது. ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வெரி போர். ஆனால் என்ன காரணம் என்றால், தேவனுடைய அன்பு, என்னுடைய இரக்கம், தேவனுடைய தயவு. எனவேதான் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. இதைத்தான் பவுலடியாக கூட சொல்லுகிறார், ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். இங்க நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், கவனிங்க, அதாவது சுவிசேஷம் ஒன்றுதான் பாவத்தை சுட்டி காட்டும், சுவிசேஷம் ஒன்றுதான் பாவத்தை விளக்கும். ஐ வாண்ட் ரிப்பீட் த வேர்ட், சுவிசேஷம் ஒன்றுதான் பாவத்தை சுட்டி காட்டும், சுவிசேஷம் ஒன்றுதான் பாவத்தை விட்டு விளக்கும். இன்னைக்கு மக்களுக்கு இது புரியல, எதையோ பேசுகிறோம், கட்டுக்கதைகள், வந்த கதைகள், வாழ்ந்த கதைகள், சொந்த கதைகள், இதெல்லாம் இருக்கலாம். பட் த ப்ரையாரிட்டி, காஸ்பல் அலோன் வில் டெலிவர் த பீப்புள். சுவிசேஷம் ஒன்றுதான் ஜனங்களை விடுவிக்க முடியும், வேறு ஒன்றும் அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை, பிரீச் த காஸ்பல். அடிக்கடி இந்த வார்த்தை சுவிசேஷம் பிரசங்கிங்கள், சீசாக்குங்கள், ஞானஸ்தானம் கொடுங்கள். இன்றைக்கு ரொம்ப துக்கமான ஒன்று, சுவிசேஷம் இன்றைக்கு பேசப்படவில்லை. நம்முடைய தேசத்தில் இருக்கிற சுவிசேஷங்களுக்காக நன்றி, அவர்கள் கூட சுவிசேஷத்தை பேசுவதில்லை. பல சுவிசேஷங்கள் இன்றைக்கு தே பிகம் பாஸ்டர்ஸ். ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன், ஒரு பாஸ்டர் கிட்ட சுவிசேஷ பிரசங்கம் இருக்காது, ஆனா ஒரு சுவிசேஷ சுவிசேஷ பிரசங்கம் கட்டாயம் இருக்கும். அது அவருடைய அபிஷேகம். அதுக்கு உதாரணம் அண்ணன் ஜீவானந்தம் ஐயா அவர்கள். வேற எவரி கோஸ், திருமணமா இருக்கலாம், முடிவு சுவிசேஷம், ஒரு மரண வீடு, முடிவு சுவிசேஷம், ஒரு சபை கூட்டங்கள், முடிவு சுவிசேஷம். அவரோடு பயணித்திருக்கிறேன், காரணம் என்னவென்றால் அவருடைய அபிஷேகம். இன்னைக்கு கேட்டுக்கொண்டார் புதிய பிள்ளை ஊழியர்களே, நீங்கள் மெய்ப்பராக இருக்கலாம், நானும் ஒரு மெய்ப்பன், ஆனால் முடிந்த அளவுக்கு கன்க்ளூஸ் வித் த காஸ்பல். அந்த சுவிசேஷத்தோடு நம்முடைய செய்திகளை முடிப்போம். ஏனென்றால் அது ஒன்றுதான் பாவத்திலிருந்து மக்களை விடுவிக்கும், அந்த பாவத்தை சுட்டி காட்டும். எனவேதான் இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை, என் அன்பான ஊழியர்களே, இதை போன்ற மனிதர்களை தேவனிடத்திற்கு திருப்பி கொண்டு வரும் முயற்சியை மேற்கொள்ளுவோம், இதையே நம்முடைய ஜபமாய் மாற்றுவோம். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், இதை போன்ற எவ்வளவு மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, சர்ச் சபைக்குள் இருக்கிறாங்க, தவறான வாழ்க்கை, தவறான உறவு, தவறான செயல்பாடுகள், சர்ச் சில எங்களை பேச முடியல, சொல்ல முடியல, சொன்னாலும் திருந்துற நிலைகள் இல்லை. இன்றைக்கு திருந்தாத உள்ளங்கள் நிறைய சபைக்குள் இருக்கிறாங்க. திருத்துறது இல்லை, கணவனும் திருத்துறது இல்லை, மனைவியும் திருத்துறது இல்லை, பிள்ளைகளும் திருத்துறது இல்லை, பெற்றோரும் திருத்துவதில்லை. சில ஒரே ஒரு காரணம், நான் என்ன பண்றது, இல்லை நீங்க இதை ஒன்று பண்ண முடியும், ஜெபியுங்க, தேவனுடைய அன்பை சொல்லுங்க, அவருடைய விளைவுகளை சொல்லுங்க. என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் தேவனோட்டு தூரமா இருக்கிறார்கள். எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, No. 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-431-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.